ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் நான். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், நீள்வாக்கில் கட் பண்ணி. ரெண்டு குட்டி சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுறலாம் நம்ம. நல்லா வணங்கினதுக்கப்புறமா தோல் சீவி உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன் நான். அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போது உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கிறப்பவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. முந்திரி பருப்பு நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.